ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம. இப்ப ஞானிகள் எதை இழைக்க அவர்களுக்கு அவர் நோக்கம் என்ன, என்ன விரும்புகிறார் என்று கேட்பார். பொல்லாத வறுமை உள்ளது, மன உளைச்சல் உள்ளது, எப்போது பார்த்தாலும் வருவாய்க்கு மீறி செலவாகின்றது, நோயை எப்போதும் வைத்தியத்துக்கு மருத்துவத்துக்கு செலவாகிறது, வருவாய்க்கு மீறி செலவாகிறது, கடன் சுமை உள்ளது, அது நீதான் தீர்க்கணும்னு கேட்கிறோம். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அடிக்கடியாக தான் சொல்லுகிறேன். சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு வேணும் என்று கேட்கிறார்கள், பழையவர்கள் கேட்கிறார்கள். அதே சமயத்தில் ஞானிகள் தொடர்பு இருந்தால்தான் பிரச்சனைகள் தீரும். எத்தனை பேர்கள் இன்று ஒரு குந்த குடிசை இல்லாமல் இருக்கிறார்கள், வாடகை வீட்டில் சென்று கஷ்டப்படுகிறார்கள். அதே சமயத்தில் அத்தியாவசிய தேவைகள் சரியான வீடு அமையவில்லை, குடும்பத்தில் தேவையான மூலப்பொருள்கள் இல்லை, கடன் சுமை அல்லல்படுகிறார்கள். என்ன காரணம், அவர்கள் துன்பத்தை பற்றியே நினைக்கிறார்கள் தவிர இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன, என்ன காரணம், நாம் என்ன பாவம் செய்தோம், ஏன் ஒரு சிலர் மட்டும் நல்லபடி இருக்கிறார்கள், நாம் ஏன் அல்லற்படுகிறோம், அப்போ இது காரணம் என்ன, முன் செய்த வினைகள். யார் மீதும் குறை சொல்ல நியாயமில்லை, முன் செய்த வினைகள், அது வறுமையாகவும் நோயாகவும் பகையாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமையும் சந்தேகமும் ஒருவருக்கும் சந்தேகப்படுதும், இது முன் செய்த பாவங்கள். இந்த பாவங்கள் எப்படி தீரும், பாவங்கள் தீர்வதற்கு என்ன உபாயம், ஆக இந்த வினை தீர்வதற்கு ஒன்றே ஒன்று, வினையை கடந்தவர்கள் ஞானிகள். மாணிக்கவாசகனோ ராமலிங்க சாமியோ வினையற்றவர்கள், இருமை கெட்டிருந்தா பொறையற்றினர். இருமை கேட்டிருந்தார் அந்த ஒரு தவறாக அந்த சொல் வந்து, இருமையும் கெட்டிருந்தார் பொறை. இருமை என்பது இமை மறுமைன்னு சொல்லுவோம், இப்பிறப்பு மறுபிறப்பு கெட்டிருந்தார் பொறையற்றே குற்றமற்றேன் அர்த்தம். ஆக நம்ம ஆசான் தொடர்பு இருக்க இருக்க மகிழ்ச்சி நடக்கும், மகிழ்ச்சியான எப்போதும் சுப செய்தியாக வரும். ஞானிகளை பூஜையை மாணிக்க வாசல் இப்போ பாராயணம் செய்கிறோம். ஞானிகள் வரலு எதை இந்த பாராயணம் செய்ய செய்ய மகிழ்ச்சி உண்டாகும், அச்சம் இருக்காது. என்ன ஏற்படுமோ, ஏது ஏற்படுமோ என்ற அச்சமே இருக்காது.